ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து டே 6 இருக்கோங்க நம்ம ஹேர் கேரில். இன்றைக்கி 6வது நாளுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அதை வச்சு மசாஜ் பண்ணியிருக்கேன். மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தலை குளிக்கல, இந்த எண்ணெயை வந்து நான் அப்படியே தான் நான் வச்சுக்க போகிறேன். ஏன்னா நேற்று நம்ம அந்த பீட்ரூட் ஹென்னாவும் போட்டு ஒரு பேக் போட்டுட்டோம் இல்லையா, நேற்று தலை குளிச்சிட்டோம். அதனால் இன்றைக்கி இந்த ஆயில் அப்ளை பண்ணி நான் அப்படியே விட்டுட்டு நாளைக்கு டே 7க்கான பேக்கெல்லாம் போட்டுட்டு தான் நாளைக்கு தலை குளிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எண்ணெய் மசாஜ் பண்ணிவிட்டு எண்ணெயோடு இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னா, நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க, மினிமம் ஒரு 2-3 ஹவர்ஸ் அது வச்சுட்டு கூட நீங்கள் குளிச்சுக்கோங்க. நான் எனக்கு வந்து ஒன்றும் கம்ஃபர்ட்டாக இருக்கா, ஆனால் நான் நல்லா இழுத்து இந்த மாதிரி மேலே தூக்கி கொண்ட போட்டுங்க. ஏன்னா எண்ணெய் நிறையா முடிக்கும் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த கழுத்துக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒழுகிற மாதிரி இருக்கும், வெயிலுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் வந்து ஃபுல்லாக வந்து ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேட்ச் கிளிப் போட்டு வச்சுக்கிட்டேன். இதை எனக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லை, இப்போ இந்த மாதிரி கொண்டை போட்டதுனால எனக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியல. உங்களுக்கு ஆயில் வச்சுட்டு இருக்க பிடிக்கலைன்னா நீங்கள் தலை குளிச்சுக்கோங்க சரிங்களா. இன்றைக்கி ஆயிலுக்கு வந்து கருஞ்சீரகமும் வெந்தயமும் தான் நான் எடுத்து பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான் கருஞ்சீரகம். வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும், அங்கே கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த ரெண்டு பொருள் வச்சு தான் வந்து எண்ணெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இன்டேக்குக்கு இன்றைக்கி வந்து நான் எதை வச்சு பண்ணியிருக்கேன்னா வந்து கருவேப்பிலையை வச்சு ஒரு ஜூஸ் ஒன்று பண்ணியிருக்கேங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தலைக்கு எண்ணெய் தான், எண்ணெய் காய்ச்சி போட்டுட்டு பேக்கெல்லாம் போட்டால் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணாது. கண்டிப்பாக நம்ம வந்து உள்ளே எடுத்துக்கிறதும் வந்து முக்கியம். அதுக்கு வந்து இன்றைக்கி டே 6க்கு வந்து ஒரு கருவேப்பிலையை வச்சு ஒரு ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அது ரெண்டும் இன்னைக்கு டே 6க்கு வந்து என்ன பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒத்துக்குதான்னு பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் வந்து உங்களுக்கு ஒத்துக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, டெய்லி தலை குளிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், உடம்பு சரி சளி பிடிக்கிற பிரச்சனையெல்லாம் இருக்குன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட பண்ணுங்கள், தப்பில்லை. டெய்லியும் நான் பண்ணுறத நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸோ இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு முறையோ கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே ப்ரொசீஜரை ட்ரை பண்ணுங்கள். நான் டே 6க்கு நான் பண்ணுறேன்னா தொடர்ச்சியாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, நீங்கள் ஒரு 2 நாள் விட்டு 2 நாள் கூட பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப தலை குளிச்சா நீர் கோர்த்துக்கும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, பட் எனக்கு வந்து எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. நான் டெய்லியுமே தலை குளிச்சுட்டு இருக்கிறனால எனக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது தலைவலி பிரச்சனை இருக்குது இல்லை நீர் கோர்த்துக்கிற பிரச்சனையெல்லாம் இருக்குன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள், இல்லைனா 2 நாளைக்கு ஒருக்கா கூட பண்ணுங்கள். பட் இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். இன்றைக்கி வந்து முடி வந்து எவ்வளோ கொட்டியிருக்குன்னா ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கொட்டி தான் இருக்குது. நான் வந்து இமேஜ் நான் அட்டாச் பண்ணுறேன், நான் எந்த அளவுக்கு அது கொட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இமேஜ் அட்டாச் பண்றங்க. இப்ப அந்த ரெண்டு வந்து எந்த எண்ணெய் எப்படி காச்சி போட்டேங்கறதையும் இன்டேக்கு என்ன பண்ணிருக்கேங்கறதை வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு டே 6க்கான எண்ணெய் செய்யறதுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் வெந்தயம் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து பொடிச்சுக்க போறேங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் கம்மி பேட்சஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஏன்னா டெய்லி நம்ம வந்து 30 நாள் ஏதாவது ஒன்று பண்ண போறோம், நிறைய எண்ணெய் பண்ணால் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம தேடிட்டு இருக்கணும். அதனால் நான் கம்மியாக தான் செய்கிறேன். அதனால் கரெக்டாக சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேன். 2வது இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இந்த பார்க்குறதுக்கு எள்ளு மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இது எள்ளு கிடையாதுங்க, கருஞ்சீரகம் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த வெந்தயமாகட்டும் கருஞ்சீரகம் ரெண்டுமே வந்து முடி வளர்ச்சிக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். நம்ம தலையில் வந்து இச்சினஸ்ஸு அதுக்கப்புறம் டேண்ட்ரஃபு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்க, முடித்தோல் வந்து வறண்ட மாதிரி இருக்கும், தலையோடைய தலை மண்டவோடு பார்த்திங்கன்னா வறண்டு போன மாதிரி இருக்கும், அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த எண்ணெய் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெறும் 2 இன்க்ரீடியன்ட் தாங்க, கருஞ்சீரகம் 1 ஸ்பூன் வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு நான் வந்து அடிச்சுக்க போகிறேன். நான் ஊரில் எல்லாம் எண்ணெய் காய்ச்சும் போது ஒரு 10 பொருள் போட்டு தான் எண்ணெய் காய்ச்சுவேன். ஆனால் எனக்கு இங்கே வந்து எனக்கு அதை எதுவுமே கிடைக்காதுங்க. அதாவது வந்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் வேப்ப இலை போடுவேன், கரிசலாங்கண்ணி, கத்தாழை, அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்ன போடுவேன்னா கருவேப்பிலை போடுவேன், நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், அப்புறம் வெந்தயம், இந்த கருஞ்சீரகம், இது எல்லாமே போட்டு நல்லா அடித்து எண்ணெய் காய்ச்சுவேன். அது வந்து ஹேர் ஃபாலுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். எனக்கு இதில் வந்து 1/4 பொருள் வந்து கிடைக்காதுங்க. இதில் அந்த கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இது எல்லாமே வந்து எனக்கு கிடைக்காதுங்க. நெல்லிக்காயெல்லாம் கூட இங்கே வாங்கிக்க முடியும், ஆனால் வந்து மற்ற சில பொருளெல்லாம் கிடைக்காது. அதனால் நான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது இந்த ரெண்டுமே வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து இந்த கருஞ்சீரகம் கிடைக்குங்க, அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டு இப்போ லைட்டாக வந்து ஒரு திருப்பி கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் போதும், ரொம்ப நைஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஓரளவுக்கு ஓட்டி எடுத்தீங்கன்னா போதும். இப்போ இந்த அளவுக்கு வந்து
பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன் பொடிக்கிறேன்னா அப்போதான் இந்த இதோட சத்து எல்லாம் வந்து எண்ணெயில் இறங்கும், நல்லா ஆயிலில் இன்ஃப்யூஸ் ஆகும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பொடிச்சு எடுக்கிறேன். இதை வந்து இப்போ எண்ணெய் காய்ச்சிடலாம். இன்றைக்கும் வந்து தேங்காயை தான் நான் எடுத்துக்கிறேன். அளவாக இன்றைக்களவாக மசாஜ் பண்ணுற அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு 50 மில்லி to 40 மில்லி அந்த அளவு தான் நான் வந்து எடுத்துருப்பேன். உங்களோட முடியோட அளவு ஜாஸ்தியாக இருந்தால் அளவை வந்து கூட்டிக்கோங்க. ஒரு 2 நாளைக்கு ஆகிற மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம், ஏன்னா அப்புறம் வேறு நம்ம செய்கிறப்ப வந்து நமக்கு வேஸ்ட்டாக போகும். நான் வந்து இப்போ ஒரு 50 ml அதுக்கு கம்மியாக தான் இருக்கும். அந்தளவு எண்ணெய் வந்து இரும்பு வடை சட்டியில் வந்து நான் ஊற்றிருக்கேன். பொதுவாகவே இரும்பு வடை சட்டியில் செய்கிறது வந்து நல்லது. உங்ககிட்ட இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் காய்ச்சிக்கோங்க. இது வந்து 50 ரூபாயோ 100 ரூபாயோ தாங்க இந்த வடை சட்டி நான் வாங்கினப்போ. நீங்கள் கூட மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்கும், சந்தையில எல்லாம் ஓரமாக கடையை வச்சுருப்பாங்க இல்லையா ஊரில், அங்கே அவங்க வச்சுருப்பாங்க, அங்கே தான் நான் வாங்கினேன் இந்த வடை சட்டி. மெயினாக எண்ணெய் காய்ச்சறதுக்கும் இந்த மருதாணி போடுறது எண்ணெய் போடுற பழக்கம் இருக்குது எனக்கு, அதுக்காக தான் இதை நான் வாங்கினேன். வெறும் 100 ரூபாய்க்குள்ளே தான் வந்துச்சுங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு வாங்கி, இப்போ எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. ஊரில் சந்தையெல்லாம் போட்டிருப்பாங்க, இந்த சைடில் வந்து அவங்க வச்சிட்ருப்பாங்க. இப்போ இதில் நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து உள்ளே சேர்த்திட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ இதை அடுப்பில் வச்சு ரொம்ப லோ ஃப்ளேமில் காய்ச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தீயை வந்து ஹையாக வைக்காதீங்க. எவ்வளோ குறைவாக வைக்க முடியுமோ அவ்வளோ குறைவாக வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வச்சுட்டேன் நான், ஒரு 10 நிமிஷம் காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த கருஞ்சீரகம் போட்டதுனால தான் வந்து ஆயிலோட கலர் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கருப்படிச்ச மாதிரி இருக்குது, இந்த கலரில் இருக்குது. 10 நிமிஷம் காய்ச்சிட்டு லைட்டாக வெது வெதுன்னு இருக்கையிலே நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வெது வெதுப்பாக எண்ணெய் இருந்ததுன்னா மசாஜ் பண்ணுறப்ப ரத்த ஓட்டம் ஆகும், நல்லா தலைமுடிக்கு வந்து நல்லது. மண் அந்த ஸ்கால்ப்பு வந்து கொஞ்சம் இளஞ்சூட்டில் மசாஜ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் கூட ஆகலைங்க, கரெக்டாக 5 நிமிஷம் தான். நல்லா இந்த வெந்தயத்தோட மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக வெது வெதுன்னு ஆனதுக்கப்புறமா மசாஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம அந்த எண்ணெய் காய்ச்சி மசாஜ் பண்ணிக்கோங்க. நான் மசாஜ் பண்ணுறதை வந்து வீடியோ எடுக்கலை, நான் ஏற்கனவே 4-5 நாளாக காமிச்சிட்டேன் இல்லையா. நல்லா ஸ்கால்ப்புக்கு வந்து பிளட் சர்க்குலேட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கால்ப்பை கான்சென்ட்ரேட் பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மசாஜ் பண்ணுறதை வந்து நான் வீடியோ பண்ணலை. இன்றைக்கி உள்ள ட்ரிங்க்குக்கு வந்து எண்ணெய் இன்டேக்னா இந்த கருவேப்பிலையில் தான். உங்களுக்கு நிறையா கருவேப்பில் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே கூட இந்த இதை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து இங்கே கருவேப்பில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 180 பைசா. இவ்வளோண்டு தான் இருக்குது கருவேப்பில், அதுவும் வந்து ஒரு 6-7 பேக்கெட்டில் இந்த பேக்கெட் தான் ஓரளவுக்கு நல்லா கிடச்சிது. ஒரு 2 வாரமாக தேடி நேற்று தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கருவேப்பில் கிடச்சிது எனக்கு. போன வாரம் வாங்கின கருவேப்பில் எப்படி இருக்குன்னு, இது வந்து நான் போன வீக் பர்ச்சேஸ் போயிருந்தப்போ வாங்கினது. ரொம்ப பொடி பொடியாக இருக்குதுங்க. ஒரு இவ்வளோதான் மொத்தமே ஒரு பேக்கெட்டில் உரித்து போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருப்பேன், போக இவ்வளோதான் இருந்தது. எனக்கு கொஞ்சம் கருவேப்பில் வந்து கிடைக்கிறது இங்கே சிரமமாக இருக்குது. முதலையெல்லாம் கொஞ்சம் நல்லா கிடைக்கும், இப்போ என்னன்னு தெரியல. அதுவும் இது கொஞ்சம் பழுத்து பழுத்து வேறு இருந்தது. இது குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு, அதனால் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இது வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்குது, ஆனால் ரொம்ப முத்துன தலையாக இருக்குது. உங்களுக்கு நல்ல இளம் கருவேப்பில் வந்து கிடைக்குதுன்னா டெய்லியுமே இது குடிங்க, ஹேர் க்ரோத்துக்கு வந்து அவ்வளோ நல்லது. எண்ணெயாக காய்ச்சி போடுறத விட நம்ம டெய்லியும் குடிக்கிறது வந்து அவ்வளோ நல்லது. கருவேப்பில் வந்து இந்த கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும், வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும். இது எப்படி அடித்து இன்டேக் பண்ணலாம், டேஸ்டியாக நம்ம எப்படி குடிக்கலாங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இவ்வளோ கருவேப்பில் வந்து கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இந்த ஒரு கைப்பிடின்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து எடுத்துக்கோங்க. இளம் தலையாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துட்டேன். இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் தயிர் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 பிஞ்ச் உப்பு, கொஞ்சமாக உப்பு. இப்போ அடுத்து ஒரு முக்கியமானது வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்னதுன்னா இந்த ஃப்ளாக் சீட்ஸு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதில் வந்து ஒமேகா 3 வந்து அதிக அளவில் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது, முடி வளர்ச்சிக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். இதை நம்ம அப்படியே சாப்பிடக்கூடாதுங்க, கண்டிப்பாக வந்து பொடி பண்ணி தான் சாப்பிடணும் இந்த ஃப்ளாக் சீட்ஸை. 1 ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிறேன்.
இது எல்லாத்தையும் வந்து இப்போ தண்ணி ஊத்தாம ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊத்திக்க போறோம். ஏன்னா தண்ணி ஊத்தினா அரையாது நைஸா நல்லா வந்து. ஏன்னா இதை வடிகட்டவும் போறது இல்லை நம்ம, இது எல்லாமே நல்ல இது கருவேப்பிலையெல்லாம் நம்ம வந்து வடிச்சோம்னா பாதி இது போயிடும். நல்லா தண்ணி ஊத்தாம நைஸா அடிச்சுட்டு அப்புறம் தண்ணி ஊத்தி அடிச்சுக்கலாம். இப்ப வெறும் தண்ணி ஊத்தாம அடிச்சுட்டேன். இப்ப இதுல தேவையான தண்ணி இப்ப தண்ணி ஊத்தி கலந்துட்டேன். ஒரு பெரிய கிளாஸில் ஒரு டம்ளர் வந்து நான் குடிச்சுக்க போகிறேங்க. இது உங்களுக்கு கருவேப்பில் கிடைக்குது அப்படின்னா டெய்லியுமே கூட நீங்கள் குடிங்க, ஒரு 11 மணி போல். ரொம்ப நல்லது முடி வளர்ச்சிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 6 வந்து இன்டேக்குக்கு வந்து இந்த கருவேப்பிலை வந்து அடித்தாச்சு. கருவேப்பிலையும் ஃப்ளாக்ஸீடும் போட்டு அடித்தாச்சு. எண்ணெய் வந்து காய்ச்சி வச்சாச்சு. இதை நான் அதை வந்து நான் மசாஜ் பண்ணிவிட்டு இதை குடிச்சுக்க போகிறேன் இன்றைக்கி டே 6. இதுதான் நாளைக்கு டே 7 என்னென்ன பண்ணலாங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். Okay, bye.